சிறையில போறாங்க. பெரியார் சொல்றாரு, முத முதலா சிறைக்கு போகும்போது கொஞ்சம் அவமானமா இருக்கும், தொடர்ச்சியா போனீங்கன்னா பழகிறாரு. அது மாதிரி முத முத சிறைக்கு போகும்போது அச்சமா இருக்கு, தொடர்ச்சியா அஞ்சு முறை ஒரு வருஷம் திரும்ப திரும்ப போட்டாங்க போகும். அது அப்புறம் ஒண்ணுமே இல்லை. எப்பவுமே இந்த சிறை, இந்த அச்சுறுத்தல், பொறுக்கிகளை, திருடர்களை சிறை சிதைக்கும், போராளிகளை எப்பவுமே சிறை செதுக்கும். அதை நல்லா கவனத்து வச்சுக்கணும். நீங்க அச்சப்படுவதனால எதையும் அடைந்து விட முடியாது. இழந்துவிட்ட உரிமைகளை போராடித்தான் பெற்றாக வேண்டும், பிச்சை கேட்டு பெற முடியாது என்கிற அம்பேத்கர். அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. பயந்தீங்கன்னா எது ஒன்றையும் சாதிக்க முடியாது. பயம் என்பதும் அச்சம் என்பதும் கோழைகளின் தோழன், அது வீரனுக்கு எதிரி. நீங்க என்ன வேலை போறீங்கன்னு நீங்க பாத்துக்கணும். தங்கச்சி, போராடினாலும் சாபம், போராடினாலும் சாபம், போட்டு போராடி சாபம். என்ன அரசியல்வாதி அரசியல் ஆகிறது அதனுடைய முக்கியத்துவம் பத்தி எல்லாம் சொன்னீங்க. கமல் அரசியல் வர்றது பத்தி உங்களுடைய இருந்தது அப்ப இப்ப அவங்க வர்றது வந்து எப்படின்னா யாரும் இல்ல நான் காணிக்கலாம் மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்றாங்க. ஏற்கனவே இந்த சேவைக்கான தேவை இப்போதான் இருக்குதா இல்ல அப்ப இருந்தே இருந்துச்சா? அப்ப இருந்தே இருந்துச்சு. நீங்க அணை இல்லாத கடலால் நல்ல மாலுமியை உருவாக்க முடியாதுங்கிறான். எதிர்ப்பு இல்லாத போது நீங்க வந்து ஜெயலலிதா என்ன கருணாநிதி இல்லை என்பதை யாரும் இல்லாத கொட்டல கம்பெடுத்துக்கிட்டு யாரும் என்னோட சண்டைக்கு வருதுன்னா என்னது? விளைநிலங்கள் விற்பனைக்கு அல்ல, சட்டம் போடுவோம். ஜெயலலிதா சட்டசபையில் பேசும்போது இருபத்தி ஒரு லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்க போறேன். அவங்க உருவாக்கல, இருபத்தி ஒரு லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்குவதற்கு அரசின் இடங்கள் இருக்குது. இருபத்தோரு லட்சம் ஏக்கர் கூட எனக்கு தேவையில்லை, எனக்கு 15-20 லட்சம் ஏக்கர் இருந்தாலே நான் உலகத்துக்கு சோறு போட்டுருவேன். அதனால இருக்கிற விளைநிலங்களை பாதுகாப்பது, புதிய விளைநிலங்களை உருவாக்கி கொள்வது, விவசாயத்தை விட்டு வெளியேறும் போது இப்ப நீங்க ஒண்ணு வேணா, அதானி அவர்களுக்கு வந்து எங்க ஊர் கமுதியில 5000 ஏக்கரை 6 மாசத்துல வாங்கி கொடுத்துட்டாங்க ஜெயலலிதா. இப்ப நான் வந்து நீங்க விவசாயத்தை விட்டு வெளியேறினீங்கன்னா அந்த நிலத்தை நான் உங்ககிட்ட குத்தகைக்கு எடுத்துப்பேன், லீஸுக்கு சொல்றோம்னா அப்படி எடுத்துப்பேன், உங்க பேர ஒப்பந்தம் போடுவேன். உங்களுக்கு பின்னாடி நானும் இல்லைன்னா இன்னொரு தலைமுறை அரசு வந்து நிலம் உங்களுக்கு வேணுமா நாங்க எடுத்துக்கிட்டுமான், அன்னைக்கு ஒரு நிலத்திற்கு மதிப்பு இருக்கும்ல அந்த மதிப்புல மறு ஒப்பந்தம் போட்டுக்குவோம் 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அப்படி இல்லை என்ன எங்களுக்கு வேணும்னா அரசு உங்ககிட்ட ஒப்படைச்சிடும். அப்படித்தான் பண்ணை நிலங்களை உருவாக்கி 5000 ஏக்கர் 2000 ஏக்கர் 3000 ஏக்கர்னு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிரேசில் எத்தனை நாள் பெட்ரோல் எடுக்குது, கரண்ட்ல இருந்து எடுக்குது, எத்தனை நாள் பெட்ரோல் நம்ம எடுக்க முடியுமா, எடுக்க முடியாதா? 5000 ஏக்கர் கரண்ட் போட முடியுமா, போட முடியாதா? கரண்ட்ல இருந்து மொத்தமல்ல நாட்டு சக்கரை செய்ய முடியும், ஆனா அதை செய்யல. அப்ப அந்த ஒரு எள்ளு, எள்ளுல இருந்து நல்ல எடுக்க முடியும்ல, 2000 ஏக்கர் எள்ளு போட்டா அங்க தொழிற்சாலை வெட்டி நல்ல எடுக்குது, எள்ளுல இருந்து எள்ளு புண்ணாக்கு, எள்ளு கடல எள்ளு மிட்டாயி, எவ்வளவு வேலை இருக்கு பாருங்க. அங்க படிச்சவன் படிக்காதவன் எல்லாருக்கும் வேலை இருக்கு. அப்ப அப்படிதான் நீங்க செய்யணும். தக்காளி 2000 ஏக்கர்ல விளைய வைக்கிறோம், அந்த தக்காளியில இருந்து பழக்கூர் ஊறுகா, தக்காளி உணவு தேவைக்கு குளிரூட்டப்பட்ட குளிர பதப்படுத்தி வைப்பது, நம்ம மக்களின் உணவு தேவைக்கு மாற்று மாநில மக்களின் உணவு தேவைக்கு ஏற்றுமதி செய்வது, அப்படிதான் நீங்க வேலைகளை பிரிச்சுக்கணும்.
அந்த மாதிரியான வேலை திட்டத்தில் தான் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி என்று நம்ம சொல்றோம். அவங்க சொல்ற தொழிற்சாலை அப்படின்னா கார். இப்ப ஏன் வந்து இப்ப டென் இப்ப கார் வந்து கொரியர் முதலாளி இங்க வந்தாயின்னு ஒரு நிறுவனம் வச்சிருக்காரு. அவர் ஏன் வந்து அவர் நாட்டு இளைஞருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாரா? இல்ல. ஏன் இங்க வர்றாங்கன்னா இங்க மனித உழைப்பு மடிவா கிடைக்குது, நிலத்தடி நீரை வளர்ந்தாலும் உறிஞ்சிக்கலாம், மின்சாரம் தடையற்று கிடைக்குது. ரெண்டாவது ஏற்றுமதி வரி, இறக்குமதி வரி, சாலை வரி, உற்பத்தி வரி எந்த வரியும் கிடையாது. அப்ப இவ்வளவு சலுகைகள் இருக்கு பாருங்க. விளை நிலங்களை எவ்வளவு வேணாலும் அரசு பறிச்சு கொடுக்குது. அதனால இதுதான் அடிப்படை கட்டமைப்பு நம்ம அரசு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதுல ஒரு டன் எடையுள்ள காரை உற்பத்தி செய்ய 400,000 லிட்டர் தண்ணீரை குடிக்குது அந்த காரு. 400,000 லிட்டர் தண்ணீர் என்பது 10,000 மனிதர்களுக்கான நீர் தேவை. அப்ப எவ்வளவு வளங்கள் சுரண்டப்படுதுன்னு பாருங்க. அதனால நம்ம அந்த மாதிரி தொழிற்சாலைகளை காரை நான் இறக்குமதி செய்து கொள்கிறேன், சோரை ஏற்றுமதி செய்து கொள்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க, காரை ஏற்றுமதி செஞ்சுட்டு வெங்காயம் பருப்பை இறக்குமதி செய்யறீங்க. 130 கோடி மக்களை வச்சிருக்கிற நீங்க வெங்காயம் பருப்பை இறக்குமதி செஞ்சீங்கன்னா எவ்வளவு பெரிய உணவு பஞ்சத்தை எதிர்நோக்குவீங்கன்னு பாருங்க. அதனாலதான் நாம நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, வேலை வாய்ப்பு, வளர்ச்சின்னு சொல்றோம். வேலையில்லா திண்டாட்டம், அது அதுக்கு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் படிச்சுட்டு எல்லாருக்கும் வேலை இருக்கு, ஆனா அவங்க படிச்சதுக்கு ஏத்த மாதிரி சம்பளத்துள்ள வேலையைதான் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்ற, அது ஒரு குற்றச்சாட்டு மாதிரி சொல்றாங்க. இப்ப இன்ஜினியரிங் எல்லாம் பாத்தீங்கன்னா 15 லட்சம் 20 லட்சம் வீட்டுல கட்டிதான் படிச்சிருப்பாங்க. அப்படி கட்டிட்டு வர்றவங்க மாசம் 3,000 ரூபாய் வேலை கட்டியதை எதிர்பார்ப்பானா இல்ல அதிகமா கிடைக்கும் சொல்றேன். கல்வியை வந்து கொடுப்பது மானுட உரிமை. கல்வி கவனிக்க, கல்வி மானுட உரிமை, அதை கொடுப்பது அரசின் கடமை. அறிவை விற்பது, உயிர் காக்கிற மருத்துவத்தை விற்பது, உயிர் ஆகாரம் இருக்கிற நீரை விற்பது பாவம்னு நம்ம சட்டப்படும் தடைப்படும். கல்வி, மருத்துவம், குடிநீர் இதெல்லாம் இலவசம். நீங்க நீங்க பொறியியல் கல்வியே நானே இலவசமா தரமான சமமான கல்வியை கொடுத்துட்ட பிறகு நீங்க எதுக்கு போய் 30,000 கோடி 30 லட்சம் கட்டி பிடிச்சா 40 லட்சம் கட்டி பிடிச்சா அந்த நிலையே நம்ம முடிச்சிடலாம். நீங்க உங்க பொறியியல் அறிவு எதை கற்றுக் கொடுத்திருக்குது? 70 ஆண்டுகளுக்கு விடுதலை பெற்ற இந்தியா, விண்வெளியில் ராக்கெட் பறந்து கொண்டிருக்கிற இந்தியா, இன்னும் மனித கழிவை மனிதனை கையால் அழிக்கொண்டிருக்கிறான். அந்த கழிவு மேலாண்மைக்கு ஒரு கழிவையும் கண்டுபிடிக்காத பொறியியல் அறிவு இருக்கு. நீங்க ஆஸ்திரேலியால ரோபோ தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கு. ஆஸ்திரேலியால உழுதுட்டு போகுது ஒரு இயந்திரம், அதுவே குளிய போடுது, அதுவே விளைய போடுது, அதுவே தண்ணியை பாய்ச்சி போயிட்டு இருக்கு. நவீன அறிவை எந்திரங்களை உற்பத்தியில் ஈடுபடுத்திக் கொண்டு விளைச்சலை பெருக்கிக் கொண்டிருக்கிறான். இங்க அப்படி இல்லையே, அப்ப அந்த கல்வி முறையை மாத்திரம். நீங்க உங்களுக்கு கல்வியை நான் இலவசமா கொடுத்துட்டு மருத்துவத்தை அம்மாவுக்கு முடியல, நானே வைத்து பாக்குறேன் எத்தனை கோடி ஆனாலும், இது ரெண்டையும் கொடுத்துட்டு உங்களுக்கு 5,000 ரூபாய்க்கு செலவு சொல்லுங்க. உங்க பிள்ளைய நான் படிக்க வச்சிருந்தேன், வீட்டுல குடும்பத்துக்கு யாருக்கு முடியலாம் இலவசமா தரமான மருத்துவத்தை நாங்க கொடுத்துறோம், என்ன செலவு வரும் உங்களுக்கு? செலவே தேவைப்படாது, 10,000 ரூபாயே பெரிய சம்பளமா இருக்கு. இங்க எதுக்கு சம்பளம் அதிகம் தேவைப்படுதுன்னா பிள்ளைக்கு நல்ல கல்வியை கொடுப்பதற்கு, குடும்ப உறுப்பினர் கூட முடியலன்னா நல்ல வைத்தியம் பார்க்கறது. ஏன்னா தனியார் முதலாளிகள்கிட்ட போயிடுச்சு. நீங்க அதிக பணம் வச்சிருந்தீங்கன்னா உயிரை காப்பாத்திக்கலாம், நல்ல பணம் வச்சிருந்தீங்கன்னா நல்ல கல்வியை பெறலாம். இந்த நிலையை மாற்றுவதா நம்ம மாற்றம். அதாவது அண்ணன் என்னோட கேள்வி என்னன்னா, இளைஞர்களுக்கு நடுவுகளை எடுப்பக்கூடிய எழுச்சியானது இப்போது எழுந்ததல்ல, விவேகானந்தர் இருந்து அண்ணன் சீமான் வரை இளைஞர்கள் எழுத வேண்டும், இளைஞர்களிடையே எழுச்சி ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கான கேள்விகள் மற்றது. அதற்கு அந்த கேள்விகளுக்கான பதில் எப்போது கிடைக்க போகிறது என்பதுதான். நீங்க பதில இருந்து அது வந்து ஒரு கேள்வியை எழுப்பி பதிலை பெறுவதில் வெற்றி, செயல்படுத்தி பெறுவதில் வெற்றி. அதே வந்து விவேகானந்தர் என்ன சொல்றாரு இங்க பாருங்க, முழுமையான நேர்மைங்கிறது, முழுமையான நேர்மை, புனிதம், எதையும் செய்து முடிக்கக்கூடிய பேராற்றல் கொண்ட இளைஞர்கள் நுட்பமான வார்த்தையில் விளங்கும். அவர்களில் ஒரு சிலர் ஒன்றிணைந்து நின்றாலே போதும் உலகத்தையே பெரிய மாற்றத்திற்கு கொண்டு வர முடியும், புரட்சிகர மாற்றத்திற்கு கொண்டு வர முடியும் என்று சொல்றாரு. அப்புறம் அவர் சொல்றாரு, இது போல உண்மையும் துணிவும் கொண்ட இளைஞர்கள் ஒரு நாள் நிச்சயமாக இந்த மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். அப்படி எல்லோரும் இணைந்துதான் இந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். எந்த கேள்வி கேட்டு எழுப்பி பதில் பெற்று ஒன்னும் இல்ல, நீங்க நானு கூடியிருக்கிற எல்லாரும் சேர்ந்துதான் இதை செய்யணும். அதுதான் மாற்றங்கள். அப்படி வராதனால ஒண்ணு இல்ல, ஆர்கே நகர் தேர்தல் போட்டிட்டோம், 59,000 இளைஞர்கள் வாக்கு இருக்குன்னு சொன்னாங்க. அந்த இளைஞர்களுக்காக தான் நான் அவ்வளவு தூரம் கத்தலாம் உழைச்சோம், 5,000 பேர் கூட வாக்கு சேர்த்தவரல, ஏன் வரல? அப்ப அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்க, தேசத்துரோக குற்றம் அப்படிங்கறது வந்து கொள்ளையடிப்பது, திருடுவது, பணத்தை பதுக்கு, அது மட்டும் இல்ல,
கல்வி கொடுத்து, வேலை வாய்ப்பு கொடுத்து, வாழ்க்கை கொடுத்து, பாதுகாப்பு கொடுத்து வாழ வைக்கிற தேசத்துக்கு ஒரு நாள் ஒரு மணி நேரம் வரிசை நின்று வாக்கு செலுத்தாமல் இருப்பதும் தேச துரோகத்தம் தான். அந்த அந்த நேரத்தில் நீங்க எல்லாம் விளையிடும் போது அது கலவரம் போடுறவன், காசு வாங்கி போட்டு போடுறவன் தீர்மானிச்சுக்கலாம். அந்த பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு பிள்ளைக்கும் வந்துச்சுன்னா தானாக சாதித்த எல்லோரும் இந்த மாதிரி சங்கடங்களை விமர்சனங்களை எதிர்கொண்டுதான் சாதிச்சிருக்கான். நீ திமுரு என்றால் நீ என்ன, இது தன்னம்பிக்கையின் நிமிர்வு என்று எண்ணிக்க. நீ அப்ப எண்ணிக்க, இந்த நான் என்பதை அகந்தையா பார்க்காத, அடர்த்தியான நம்பிக்கை. அப்படி பாரு, என்னால முடியும் திமுரு நீ நினைக்கணும், என்னுடைய செல்ஃப் கான்பிடன்ட், என்னுடைய தன்னம்பிக்கையின் அடர்த்தி. அப்படிதான் பாருங்க, விமர்சனம் இல்லாம தங்கச்சி வேறக்காக விளையாட முடியாது, விமர்சனம் இல்லாம விளையாட முடியாது. என் தலைவன் எனக்கு சொன்னதான் விமர்சனம் என்பது வெறும் சொற்பதானே ஒழிய நம்மை காயப்படுத்தும் கற்கள் அல்ல. வயிறு கல்லாக இருந்தால் எடுப்போம், வெறும் கல்லாக இருந்தால் தடுப்போம், அவ்வளவுதான் அதுல இருக்கிறது. நீ லெலின் சொல்றான், உன்னை விமர்சிப்பவர்களுக்கு நிரூபிக்க நீ போராடுவதை விட உன்னை நம்பி நிற்பவர்களுக்கு உண்மையா இருக்க போராடுங்க. யாரோ ஒண்ணு தெரியுமா, மகளிர் தினத்துல நினைக்கிறேன், உலகத்தில் நீ எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் எவ்வளவு பெரிய புகழ் பெற்றாலும் அதை கண்டு பொறாமைப்படாத ஒரே ஒரு பீர் இருக்குன்னா உலகத்துல தாய் தான். அந்த தாய் என்னைக்குமே உனக்கு வந்து துணையா இருப்பாங்க. தாய் மட்டும் தன் பிள்ளை வந்து நம்பாம இதெல்லாம் இல்ல, என் தாய் தந்தை எல்லாம் என்னை அப்படி நினைச்சிருந்தா இந்த இடத்துல நின்றுக்க முடியாது. எந்த எதிர்பார்ப்பையும் என்ன வச்சுக்கல, பண அனுப்பலை சினிமாவுக்குத்தான போச்சோன்ன, நீ எந்த வேலையை செய்யற, ஒரே நம்பிக்கை எது செஞ்சாலும் என் மகன் சரியா செய்யலாம். அதை தாய் தான் நம்புவார். தைரியமா உலகத்துல ஒருத்தர் உன்னை நம்புற, அண்ணன் உன்னை நம்புற, நீ சாதிப்ப. இப்ப வந்து வெளிநாட்டுல எல்லாம் ஒரு டாலர்னா அதுக்கு ஒரு டாலர் ஒரு 75 ரூபீஸ் அப்படின்றாங்க. இப்ப நம்ம இந்தியால ஒரு ரூபாய்னா ஒரு ரூபாய் தான். அந்த ஒரு ரூபாய்க்கு ஒரு காலத்துல 100 பைசான்னு ஒரு பேர் இருந்துச்சு. இப்ப இந்த ஒரு ரூபாய வச்சு ஒரு ரூபாய் மிட்டாய் கூட எனக்கு வாங்க முடியல அப்படின்னா, அங்க ஒரு டாலரை வச்சு 10 பொருள் கூட வாங்குறாங்க. அப்ப இந்த ஒரு ரூபாய அந்த 75 ரூபாய்க்கு அளவுக்கு நான் மாத்தணும்னா என்ன செய்யணும்? அப்ப மறுபடியும் ஒரு டிமானிட்டைசேஷன் நடக்குமா? எது நாட்டு அது இல்ல தங்கச்சி, நாம ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதார கொள்கை தான் இருக்கு. இது விடுதலை அடிமை இந்தியா வந்து விடுதலை முழக்கத்தை எப்படி வச்சது, சுயராட்சி கொள்கையில வச்சது, பி இந்தியன் பை இந்தியன் வச்சது. இந்தியனாக இந்திய பொருளை வாங்குது. இன்னைக்கு நீ இந்தியனாக இந்திய பொருளை வாங்கினா தேச துறை, அன்னைக்கு நீ இந்தியனாக இந்திய பொருளை வாங்கினா தேச பற்றாது. ரெண்டு வித்தியாசம், உன் நாடு வந்து சந்தை ஆயிடுச்சு, உலகமே சந்தை ஆயிடுச்சு. வாழ்க்கையில் வர்த்தகம் நடந்தா பரவாயில்ல, வர்த்தகத்துல வாழ்க்கை நடக்குது. தொலைக்காட்சி திருப்பினா விளம்பரம் நிகழ்ச்சி கடையில வந்தா பரவாயில்ல, விளம்பரத்துக்கடையில நிகழ்ச்சி. அப்படிப்பட்ட உலகத்துல நீங்க சொல்றது வந்து எடுத்துக்கொண்டு பொருளாதார கொள்கையில் இருக்கிற பிள்ளை, அதுதான் இருக்க பிரச்சனை. அதை மாத்தம் நாம வந்து மாத்தம் மாத்தம். வணக்கம். நான் வந்து எனக்கு என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, நீங்க சொன்னீங்க பெண்கள் எல்லாம் முன்னாடி வரணும் முன்னாடி வரணும்னு, முன்னாடி தங்கச்சி பல லட்சங்களான நிறைய
பூனை வாழ்ந்த வீட்டுல எலி வாழ்ந்துருந்துச்சு, ஆபத்தாக வாழ்ந்துறான் ஹிட்லர். என்ன நீங்க எதிர் நீச்சல் கூட கத்துக்கொள்ளுங்கள், எதிர்ப்பிலேயே வாழுங்கிறான் போசவம். இது இல்லைன்னா ஒண்ணு இல்ல, நீ நில்லு, நிழலா அண்ணன் நிக்கிறேன், அன்னைக்கு பல பேர் உனக்கு நிற்போம், நீ கவலைப்படாது, பயப்படாது. பயந்துக்கிட்டு வெளியில போனா தேவன எல்லாரும் சிரிச்சு வாணும் படிச்சிருவானு கை விடுறோம், வீட்டுலயே முனை கிடைக்க முடியாது. சிறப்பு கட்டி அடி சரியா. ரஜினி கமல் அரசியலுக்கு வராங்கல்ல, அவங்க கிட்ட இருக்கிற ரசிகர் பட்டாளத்தை வச்சு ஈஸியா அவங்க வேணா சீட்ஸ் வாங்கிடலாம், அவங்க வந்து பதவிக்கு வர சான்சஸ் இருக்கு. ஏன்னா இப்ப நிறைய தலைவர்கள் இல்ல, அப்படி அவங்க வந்தாங்கன்னா அந்த ஊருக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தோணுதா? வாய்ப்பு கிடையாது அவங்களுக்கு வந்து, வாய்ப்பு கிடையாது. நாம வந்து அண்ணன் வந்து நான் எப்படி ஆட்சி நடக்குங்கிறது புத்தகம் கொடுத்துருக்கேன், அது மக்கள் அரசு டாக்டர் தட்டினா தெரியும். நம்ம சொன்னதுதான் அவங்க சொல்லுவாங்க, அவங்க வெறும் ஊழல படிப்போம் லஞ்சத்து படிப்போங்கிறாங்க, அவ்வளவுதான் பேசுவாங்க. அது நிர்வாக சீர்கள், மண்ணை வாழ வைக்காது மக்களை வாழ வைக்க முடியாது. ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறோமா தடுக்கணுமா, மீத்தேன் எடுக்கிறோமா தடுக்கணுமா, கச்சல் நீர் மீட்கப்படணுமா கொடுக்கப்படணுமா, அணு தொடர்ந்து இயங்கணுமா அது தடுக்கணுமா, அதுக்கு பதில் இருக்காது. நிலத்தை வளர்த்தி தலை கொடுத்துட்டு எப்படி மக்களை நிலத்தை காப்பாத்துறீங்க? அது விவரம் காரணம் சொல்றது, அது செய்ய மாட்டாங்க, செய்ய முடியாது. நீங்க ஒன்னு தங்கச்சி புரிஞ்சுக்கணும், சந்தை பொருளாதாரத்துல சர்வதேச சந்தை விரிவாக்கத்துல ஒரு தேசியத்தின் மக்கள் அவன் எழுச்சி கொண்டு அங்கிருந்து ஒரு தலைவன் உருவாகவே விரும்ப மாட்டான். அவனுக்கு வேண்டியது வளங்களை கொள்ளையடிப்பதற்கான தரகர் தான் முதல்வர்கள் தேவைப்படுது, புரியுதா அவங்களுக்கு? அப்ப நீங்க என்ன பண்ணா காற்று இடத்துல கையெழுத்து போடுவான், கமிஷன் வாங்கிட்டு கம்பிருப்பான், அவனோட தலைவனா கட்டமைப்பான். இப்ப ஊடகம் முழுக்க ரெண்டு பேரை சுத்தி நிக்குது, கருணாநிதி ஜெயலலிதா, கருணாநிதி ஜெயலலிதா, இப்ப கமல் ரஜினி, மத்ததெல்லாம் மூடிப்பான். ஏன்னா நாங்க வந்தோம்னா மலையை தொட்டினா கொன்றுவோம்மா, மரத்தை வெட்டினா கொன்றுவோம்மா, ஆனா அவனுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப வனத்தை வேட்டையாடுவதற்கு இடையூறாமல் எவன் இருப்பானோ அவன் தலைவனா கட்டமைக்கப்படுவான். வனத்தை பாதுகாக்க எவன் எழுந்திருக்கிறானோ அவன் தட்டி அடக்கப்படுவான். இது உலகம் முறை நடந்தது. இன்னைக்கு சிரியாவில் இருக்கிற எண்ணெய் வளத்தை கொள்ளையடிக்கத்தான் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சண்டை போட்டுட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு சிரியாவில் என்ன வேலை? உனக்கு என்ன வேலை? ரஷ்யா அஞ்சு நாள் போர் நிறுத்தம் ஆரம்பிக்குது, நீ யாரு? உனக்கு என்ன வேலை? காரணம் அந்த நாட்டுல அளப்பிய எண்ணெய் வளம் இருக்கு, அதை வேட்டையாடுவதற்கு ரெண்டு வல்லாதிக்க நாடுகளும் வேலை செஞ்சுட்டு இருக்கு. உங்களுக்கு விளங்குது. இப்படி இந்த சர்வதேச சந்தை விரிவாக்கத்துக்கு இடையூறா நீங்க சதாம் ஹுசைன் கொல்லப்பட்டிருக்காரு, லிபிய அதிபர் மம்மர் கடாவி கொல்லப்பட்டிருக்காரு, ஈஜிப்த் அதிபர் முபாரக் கொல்லப்பட்டிருக்காரு. உங்களுக்கு நான் சொல்ல வருது புரியுதுன்னு நினைக்கிறேன். நாமளும் வந்து நாளைக்கு வந்து நம்மள இனவெறியில் தீவிரவாதி பிரிவினைவாதி இப்படி சொல்லி நம்மளை அமுக்குவான். இப்படி வரவர்களை ஆகச்சிறந்த தலைவர்களாக கட்டமைப்பான். நீங்க ரஜினிகாந்த் அவர்கள் சொல்வாரா நான் வந்தா மீத்த நீச்சல் எடுக்கிறதெல்லாம் தடை பண்ணுவேன் சொல்வாரா? காவிரி மேலாண்மை வரையும் அமைக்கணுமா, அமைக்க கூடாதா? அப்ப எப்படி நல்லாட்சி? எது நல்லாட்சி? என்ன செய்ய முடியும் நல்லது? என்ன செய்ய முடியும்? அதனால வாய்ப்பு. வணக்கம். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிக்கிறாங்க, ஆனா பிரைவேட் ஸ்கூல்ல எல்கேஜி கிட்ஸ்லயே 40,000 ஃபீஸ் வாங்குறாங்க. அத பத்தி உங்களோட அபிப்ராயம் என்னன்னா? அதனால ஒழிக்கணும்பா. கல்வி வந்து வியாபாரம் இல்ல, கல்வி வந்து மாவோட உரிமை, அது கொடுக்க வேண்டியது அரசு கடமை. இப்ப அரசு பள்ளி அரசு கல்லூரி தரம் ஆயிட்டா தனியார் பள்ளி கல்லூரிகளுக்கு இவ்வளவு மதிப்பு வராது. இப்ப நாங்க வரணும் கல்வி முறையில் யூகேஜி எல்கேஜி பிரிச்சு தூர போட்டு அரும்பு மொட்டு மலர்னு மூணு வகுப்புகள் வைக்கணும். அந்த மூணு வகுப்புகள்ல குழந்தைகளுக்கு எந்த படிப்பும் சொல்லிக் கொடுக்காது. குழந்தைகளை தன்னிச்சையா விட்டுருவோம், விளையாடுவாங்க, பாடுவாங்க, ஓவியம் வரைவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆசிரியர்களும் பெற்றோர்களும் குழந்தையை படிப்பாங்க. 6 வயது ஆகும் போது நம்ம ஒன்னா அவங்க சேர்த்துக்கிறோம். ஏன்னா உலகத்து கல்வியில் முதலிடத்தில் தென்கொரியா தான் இருக்கு. அது 8 வயதுல தான் மாணவர்களை ஒன்னா அவங்க சேர்க்கணும். மத்த நாடுகளும் 6 வயசுல சேர்க்கும், நாம 6 வயசுல சேர்க்கிறோம். அப்ப அந்த 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 கல்வியை வந்து இலவசமாக சரியாக சமமாக எல்லாருக்கும் கொடுப்பது அரசின் கடமை. அதை நம்ம செய்யணும். அப்ப அது 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 வரைக்கும் நீங்க சைட்டு வந்துருங்க, வந்தவங்க இதை ஒழிச்சுட்டு மாற்றிடுவோம். வணக்கம் ஐயா, நீங்க சொன்னீங்க இலவசமா மருத்துவமும் கல்வியும் தரும் சொல்லிட்டு. அந்த இலவசமா மருத்துவமும் கல்வி நீங்க யார வச்சு தர போறீங்க அப்படின்னா, காஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன் மூலமா ஒரு தகுதி உள்ளவன் தள்ளிட்டு ஒரு தகுதி இல்லாதவன் நிரப்பப்பட்ட பல இடங்கள் அப்படி நிரப்பப்பட்ட இடங்கள் தான். நான் நிஜமாவே போய் சேர்றது பாத்தீங்கன்னா ஒரு 15%. ஆனா அப்பா அம்மா வந்து எல்லாமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா இருப்பாங்க. அந்த காஸ்ட் ஒரு ஒரு காரணமா வச்சு தகுதியே இருக்காது அவங்களுக்கு, ஆனா அவங்க அந்த இடத்துல இருப்பாங்க, அதை நீங்க ஒழிப்பீங்களா? அப்படி தள்ளிச்சு கேக்குறது என்னன்னா,
நீங்க இந்த வகுப்பாளி பிரதிநிதித்துவம் ஏன் வருது அப்படின்னா, கல்வியே மறுக்கப்பட்டு கிடந்த சமூகத்துல, தங்கச்சி இப்ப நான் ஒரு விவசாயி, நான் வரப்புல நின்று பாக்குறேன், எல்லா செடிக்கும் தண்ணி விட வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம், என்னுடைய கனவு. ஆனா எந்த செடி வாடி இருக்குது, எந்த செடி உடனடியா தண்ணி விடலைன்னா செத்து போகும்னு தெரிந்து பாருங்க, அந்த செடிக்கு முதல்ல தண்ணி விட வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரு பாத்தியை கட்டி முதல்ல அனுப்பி விடுறேன், எல்லா செடிக்கும் தண்ணி விடுறோம், ஆனால் செத்து போயிடும் உடனடியாங்கிற செடிக்கு முதல்ல தண்ணி விடுறோம். இதுதான் இந்த சமூக நீதினு இந்த பகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்துக்கு உருவாக்கப்பட்டது. அது வந்து கால ஓட்டத்துல நீங்க சொல்றது தானாகவே சமநிலை அடைஞ்சு வந்துடும். தகுதி வாய்ந்தவர்களைத்தான் நம்ம சேர்ந்து செய்வோம். நீங்க ஒரு சமூக பின்னணியில பின்புலத்தில் இருந்தவங்கிறதுக்காக சலுகையில நம்ம கொடுக்க வேண்டியது இல்லை. தரமான கல்வியை அனைவருக்கும் சமமாக சரியாக நீங்க இலவசமா கொடுத்துட்டீங்கனாலே நம்ம பிள்ளைகள் தகுதி வாய்ந்தவர்களாக வந்துருவாங்க. அந்த செத்து போறதுங்கிறது இன்னத்து வச்சுதான் கண்டுபிடிக்கணும், அவங்க பொருளாதார நிலையத்துல கண்டுபிடிக்கணும், செத்து போற பயிரா இல்ல கழிச்சு நிக்கிற பயிரா. அதுதான் நீங்க அப்படி கிடையாது, எல்லா இடத்திலும் பொருளாதாரத்தில் விழுந்தவங்க இருக்கிறான், மேம்பாட்டவனும் இருக்கிறான், எல்லா இடத்திலுமே இருக்காங்க நினைச்சு. ஆனால் இங்கு பொருளாதார மேம்பாடு என்பது எதில் இருந்து வருது, கல்வியில இருந்து பெறுகிற வேலைவாய்ப்பில் இருந்து வருது, அதுக்காக அது உருவாக்கப்பட்டிருக்கு. அதை நீங்க உடனடியா வேண்டாம்னு சொல்லி நிராகரிக்கிறது சரியா இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் படிக்கின்றது. நான்லாம் அண்ணன்லாம் எனக்கு எந்த உதவித்தனும் இல்லாம படிச்சு வந்தாங்க, எங்க கிராமங்கள் கிராமத்துல அஞ்சாவது பட்டதா இருக்கு. அப்படின்னா எவ்வளவு ஆயிரம் ஆண்டுகளா நாங்க கல்வி மறுக்கப்பட்டு பள்ளிக்கூடத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதனால அந்த அதுக்காக தான் அந்த சமூக நீதி இந்த இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு வச்சிருக்கு. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா தனியார்மைய தாராளமய உலகமய கொள்கையில நீங்க சொல்ற அந்த இடஒதுக்கீடு இல்ல. இப்ப எந்த கல்லூரியில நீங்க உங்களுக்கு இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கிடைக்குது, மதிப்பெண் எவ்வளவு பணம் எவ்வளவு? இப்ப போங்க தனியார் கல்லூரிக்கு போங்க, நீங்க ஒடுக்கப்பட்டவரா, பழங்குடியா, பிற்படுத்தப்பட்டவரா, இதெல்லாம் கேள்வி இல்லையே. மதிப்பெண் எவ்வளவு பெற்றிருக்கீங்க, பணம் எவ்வளவு தருவீங்க, அதானே கேட்கப்படுது. அதனால அது கொஞ்சம் கொஞ்சமா மாறும், நீங்களாதான் அந்த மாற்றம் எனக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்களா தான் விடணும். அதனால அந்த சட்டம் போட்டு அதை ஒழிக்க முடியாது, ஏன்னா இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதனால அது வணக்கம் அண்ணா. அண்ணா இந்த தோல்விங்கிறது வாழ்க்கையில சகஜமான ஒண்ணு, அதை நீங்க எப்படி எதிர்கொள்றீங்க? தோல்வி என்பது வெற்றியின் தாய், தோல்வி என்பது தோல்வி இல்ல. நல்லா உனக்கு தெரிஞ்சுக்கணும் தங்கச்சி, விழிப்பதற்காகத்தான் உறக்கம், எழுவதற்காகத்தான் வீழ்ச்சி, வெல்வதற்காகத்தான் தோல்வி. தோல்வியே நீங்க தோல்வியாக நினைக்கிறீங்க, வெற்றிக்கு மிக அருகில் இருக்கிறேன்னு நினைச்சிருந்தேன் அப்படின்னா பொருள் சொல்றான். தோல்வி தோல்வின்னு நினைக்காதீங்க, அது வெற்றிக்கான பயிற்சி என்று கற்றுக்கொள்ளுங்க. அவ்வளவுதானே, தாமசாலா எடிசன் மின்சார விளக்கு கண்டுபிடிக்கிறது, பல முறை அது செய்முறை பயிற்சி செஞ்சு காட்டும் போது அது தெரிய மாட்டேங்குது. அவர் தனியா இருக்கும்போது எரியுது, ஆனா இங்க வந்து எல்லாரும் கூப்பி வச்சு விளக்கு காட்டும் போது வரமாட்டேங்குது. பல முறை தோத்துறாரு, ஆனா ஒரு முறை எரிய வச்சிருந்தாரு. அப்ப எல்லாரும் கை தட்டி இத்தனை முறை நீங்க தோற்றீர்கள, அப்போ உங்க மனநிலை என்னவா இருந்ததுன்னு கேக்குறாங்க. அவர் சொல்றாரு, நான் தோற்றேன்னு யாரு உங்களுக்கு சொன்னது? ஒரு மின்சார விளக்கை எப்படி கண்டுபிடிக்க கூடாது என்று கத்துக்கொண்டிருந்தேன், அதே நீ தோல்விங்கிறது ஆயிடுச்சு. அப்படிதான் நீங்க பாருங்க, வெற்றிக்கான பயிற்சியா எடுத்துங்க. வணக்கம் அண்ணா, பேசுறது எல்லாமே பேசுறீங்க, நிறைய கேள்வியோட வந்தேன், ஆனா எல்லாமே கேட்டுட்டாங்க. நீங்க வந்து ஒரே ஒரு ஃபீல்டு பத்தி பேசவே இல்ல, அது என்ன அப்படின்னா சினி ஃபீல்டு. உண்மை சம்பவங்களை ரெண்டு இருக்கு தங்கச்சி, ரெண்டு இருக்கு, இருங்க ரெண்டு இருக்கு, நீங்க நல்ல நுட்பம் அடைஞ்சுமா. தாக்கம் என்பது ரெண்டுலையும் இருக்கு. இந்த 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 சம்பவத்தை பார்த்து இப்ப இந்த சம்பவத்தை ஒரு படத்துல வைப்பாங்க, நேற்று தள்ளிவிட்டார்கள் காவலர், அது உண்மையின்னு நடந்ததை எடுக்கிறாங்க. அது ரெண்டு இருக்கு. நீங்க நீங்க வந்து பூவே பூச்சோட வந்தவன நதியா சேலை, நதியா கொண்டை, நதியா வளையல், அந்த தாக்கமும் இருக்கு. ஆனா தேவர் மகன் ஒரு படம் வந்தது பாத்தீங்களா, அப்ப இப்பாங்க ஒரு இடத்துல சாதி சண்டை நடக்குது, சாதி சண்டை நடக்குது, எல்லாரும் கம்பர் வளர்த்துக்கு ஓடுறாங்க. அப்ப எங்க அப்பா பாரதராஜா படத்துல இருக்காரு, கூடி இருந்து வேடிக்கை பார்த்தவங்க எல்லாம் என்ன நீங்க எல்லாம் எங்க ஓடுறாங்க, அதாவது கம்பருக்கு சாதி சண்டை அடிச்சு ஓடிட்டு இருக்காங்க, நீங்க எல்லாம் ஓடலையா? நான் இப்பதான் ஓடிட்டுதான் இருந்தான். இந்த தேவருமான படம் பார்த்ததுக்கு அப்புறம் அருவா கம்ப தூக்க மனசு பூசுதா இல்லையா? அது
அப்பா நல்ல கருத்துக்களை தாங்கி வருகிற திரைக்கதைகளும் இருக்கு, படமும் இருக்கு. நீங்க எதை எடுத்துக்கிறீங்க, எதை தடுத்துக்கிறீங்கிறது பொறுத்தான். தாய்க்கு தான் தெரியும் எதை கொடுக்கணும் தடுக்கணும்ட்டு. நீங்க தான் உணவை சமைச்சு பரிமாறலாம், உங்களுக்கு பிடிச்சதுதான் சாப்பிடுறீங்க, பிடிச்சதும் எடுத்துக்கிறீங்க, பிடிக்காத விட்டுருங்க. பால் ஊத்தி
அதுல தர்ஷான்ல அவ வாழ்ந்துருவா. அப்ப ஒரு வீடு வறுமையை சந்திக்காதுங்கண்ணா. அப்ப மூணு நாலு முருங்கும் வரக்க முடியும், மூணு நாலு மாடும் வளர்க்க முடியும். நீங்க அங்கிருந்து தான் நீங்க வரணும். நீங்க மாடு மாடு வளர்க்கறது அசிங்கம்னா நீங்க எப்படி அண்ணன் கழிச்சுக்கணும்.